டிஎன்பிஎஸ்சி ரிவிஷனுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2018 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் எந்த மாநிலம் விலையில்லா இயற்கை வேளாண்மை திட்டத்தை தொடங்கியுள்ளது? இமாச்சல பிரதேசம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இமாச்சல பிரதேச முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் விலையில்லா இயற்கை வேளாண்மை திட்டத்தினை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். விலையில்லா இயற்கை வேளாண் முறையில் பயிர்களை விதைப்பது முதல் அறுவடை செய்வது வரை செலவுகளற்றதாக இருக்கும். இத்திட்டமானது 2022 விவசாய உற்பத்திகளை பெருக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் நோக்கம் கொண்டுள்ளது. விலையில்லா இயற்கை வேளாண்மை என்பது எந்தவொரு இயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அல்லது வேறெந்த அந்நிய மூலக்கூறுகளும் சேர்க்கப்படாமல் பயிர்களை அதன் இயற்கையான முறையில் வளர்ப்பதாகும். விவசாயிகள் இம்முறையில் மண்புழுக்கள், மாட்டுச்சாணம் மற்றும் கோமியம், தாவரம் மற்றும் மனித கழிவுகள் போன்ற உயிரி உரங்களை கொண்டு பயிர்களை வளர்க்கின்றனர். இந்த முறையானது விவசாயிகளின் முதலீட்டு சுமைகளை குறைப்பதுடன் மண் வளங்களை பாதுகாக்கின்றது. இவ்விவசாய முறையானது பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு தீர்வாகும். இந்திய விளையாட்டு ஆணையத்தின் புதிய தலைமை இயக்குனர் யார்? நீலம் கபூர். இந்திய விளையாட்டு ஆணையத்தின் இயக்குனராக மூத்த இந்திய தகவல் பணி அதிகாரி நீலம் கபூர் ஜனவரி 31 நியமிக்கப்பட்டார். 1982 ஐஐஎஸ் பிரிவு அதிகாரியான நீலம் கபூர் முன்னதாக கள விளம்பரங்களுக்கான இயக்குநரகத்தின் முதன்மை இயக்குநராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது நியமனத்துக்கு மத்திய அமைச்சரவையின் நியமனக்குழு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் 2019 ஜூலை 31 அவர் அந்த பொறுப்பில் நீடிக்க உள்ளார். இந்திய தகவல் பணி அதிகாரி ஒருவர் சாய் இயக்குநராக நியமிக்கப்படுவது இது முதல் முறையாகும். முன்னதாக நீலம் கபூர் 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தபோது செய்தி தொடர் அமைப்பின் முதன்மை இயக்குநராக இருந்தது நினைவுகூரத்தக்கது. எந்த தேதியில் நிகழாண்டுக்கான தரவு தனியுரிமை நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 28. தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்புக்கான சிறப்பு நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காகவும் அது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் ஜனவரி 28 தரவு தனியுரிமை நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இது மக்கள் தங்களின் தனியுரிமையை பாதுகாப்பதற்கு அதிகாரமளிக்கும் விதமாக உள்ளது. மிகிர் எனும் 2.8 பெடாப்ளாப்ஸ் உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பை அறிமுகம் செய்து வைத்த மத்திய அமைச்சர் யார்? ஹர்ஷ்வர்தன். இந்தியாவின் வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்தும் விதமாக மிகிர் என்னும் 2.8 பெடாப்ளாப்ஸ் உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பை நொய்டாவில் மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிமுகம் செய்து வைத்தார். இப்புதிய மிகிர் கணினி அமைப்பானது நாடு முழுவதிலும் வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்தும், தீவிர வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கும் மற்றும் பருவகால மாற்றங்களை நிகழ்நேர தகவல்களாக தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பன்னாட்டளவில் செயல்படும் உயர் செயல்திறன் கணினிகளின் பட்டியலில் முதல் 500 368 இடத்திலுள்ள இந்திய உயர் செயல்திறன் கணினிகள் இவற்றின் வருகையால் முதல் 30 இடத்துக்கு முன்னேறும். உலக எஃகு சங்கம் வெளியிட்டுள்ள அண்மைய ஆய்வறிக்கையின்படி 2017
உலகின் மிகப்பெரிய எஃகு உற்பத்தியாளராக திகழும் நாடு எது? சீனா. உலக எஃகு சங்கம் வெளியிட்டுள்ள அண்மைய ஆய்வறிக்கையின்படி 831.7 மில்லியன் டன் எஃகு உற்பத்தியை மேற்கொண்டதன் மூலம் 2017 ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய எஃகு உற்பத்தியாளராக சீனா முதலிடத்தில் உள்ளது. ஜப்பான் 2வது இடத்திலும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது மிகப்பெரிய எஃகு உற்பத்தி செய்யும் நாடு என்ற இடத்தை இந்தியாவும் பிடித்துள்ளது. இந்தியா 2016 ஆம் ஆண்டு 786 மில்லியன் டன் எஃகினை தயாரித்திருந்தது. 2017 ஆம் ஆண்டு 6.2% வளர்ச்சியடைந்து மொத்தம் 831 மில்லியன் டன் எஃகினை உற்பத்தி செய்துள்ளது. உலகளாவிய மொத்த எஃகு உற்பத்தி 2017 ஆம் ஆண்டில் 1692.2 மில்லியன் டன் அளவை எட்டியுள்ளது. இது 2016 ஆம் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 1606.3 மில்லியன் டன் எஃகு உற்பத்தியை விட 5.3% அதிகமாகும். உலக எஃகு சங்கமானது ஓர் இலாப நோக்கமற்ற அமைப்பாகும். இது உலகின் மிகப்பெரிய தொழில்துறை சங்கங்களில் ஒன்றாகும். இச்சங்கம் ஜூலை 1967 அன்று நிறுவப்பட்டது. இதன் தலைமையிடம் பெல்ஜியத்தின் தலைநகரான புரூசல்ஸ் நகரில் அமைந்துள்ளது. இதன் உறுப்பினர்கள் உலகின் 85% எஃகினை உற்பத்தி செய்கின்றனர். நிகழாண்டுக்கான உலக தொழுநோய் தினத்தின் கருப்பொருள் என்ன? 0 Disabilities in Girls and Boys. பன்னாட்டளவில் தொழுநோயை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே எனும் பாக்டீரியாவினால் இந்நோய் உண்டாகிறது. இவை மனித உடலில் மிகவும் மெதுவாக பெருகவல்ல தொற்று நோயாகும். நிகழாண்டுக்கான உலக தொழுநோய் தினத்தின் கருப்பொருள் குறைபாடுகளற்ற சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்கள் என்பதாகும். குழந்தைகளில் தொழுநோயோடு தொடர்புடைய குறைபாடுகள் ஏற்படுவதை முற்றிலும் தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கருப்பொருள். இது மனித இனத்திற்கு தெரிந்த பழமையான நோய்களில் ஒன்றாகும். ஜனநாயகத்தில் சிறந்து விளங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? 42வது. பிரிட்டனை சேர்ந்த எக்னாமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் அமைப்பு பன்னாட்டளவில் ஜனநாயகத்தில் சிறந்து விளங்கும் நாடுகளின் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. இவ்வாண்டு இப்பட்டியலில் நார்வே முதலிடத்தை பிடித்துள்ளது. ஐஸ்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் முறையே 2வது மற்றும் 3வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் மத அடிப்படைவாத போக்கு அதிகரித்திருப்பது, சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பு, தனியாக சில அமைப்புகள் அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுவது, ஜனநாயகம் ஒடுக்கப்படுவதாக முழக்கங்கள் அதிகரித்திருப்பது போன்ற காரணங்களால் இந்தியாவும் 42வது இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இந்த பட்டியலில் இந்தியா 32வது இடத்தில் இருந்தது. பன்னாட்டளவில் நாடுகளில் உள்ள சுதந்திரமான தேர்தல் நடைமுறை பன்முகத்தன்மை பேணப்படுவது, மக்கள் அமைப்புகளுக்கு வழங்கப்படும் சுதந்திரம், அரசின் செயல்பாடுகள், அரசியல் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அளவீடுகளில் 167 நாடுகள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. எந்த நகரம் 7வது இந்திய எரிசக்தி மாநாட்டை நடத்துகிறது? புதுடில்லி. எரிசக்தி 4.0
2030 நோக்கிய எரிசக்தி மாற்று என்னும் கருப்பொருளுடன் பிப்ரவரி 1 புதுடெல்லியில் 7வது இந்திய எரிசக்தி மாநாடு தொடங்கியது. இந்த மாநாடு உலக எரிசக்தி கழகம் இந்தியாவால் ஏற்பாடு செய்யப்பட்டு மத்திய மின்சாரம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் ராஜ்குமார் சிங்கால் தொடங்கி வைக்கப்பட்டது. எரிசக்தி 4.0 எனும் கருப்பொருளின்படி உலகளவில் எரிசக்தி மீதான பெரும் மாற்றத்தின் பின்னணியில் அதிக முக்கியத்துவத்துடன் இந்த 7வது எரிசக்தி மாநாடு உள்ளதாக கருதப்படுகிறது. தேசிய மற்றும் பன்னாட்டளவில் கொள்கை வகுப்பாளர்களுக்கு இந்த மாநாடு ஒரு தனித்துவமான தளமாக விளங்குகிறது. விளையாடு இந்தியா பள்ளி விளையாட்டுகளில் 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அனுகுமார் தங்கம் வென்றுள்ளார். இவர் எந்த மாநிலத்தவர்? உத்தரகாண்ட். பிப்ரவரி 1 ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த அனுகுமார் விளையாடு இந்தியா பள்ளி விளையாட்டு போட்டிகளின் முதல் தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். போட்டிகளின் தொடக்க நாளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தடகள வீரர்கள் 6 தங்கங்களில் 2 தங்கங்கள் வென்றனர். மீதமுள்ள 4 பதக்கங்களை உத்தரகாண்ட், கேரளா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநில தடகள வீரர்கள் வென்றனர். பிரான்சில் நடைபெற்ற உலக பள்ளி விளையாட்டுகளில் 800 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அனுகுமார் வெள்ளி வென்றது குறிப்பிடத்தக்கது. 1500 மீட்டர் சிறுமியர்கள் பிரிவு ஓட்ட பந்தயத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சி சாந்தினி தங்கம் வென்றார். தமிழக மாணவன் சி பிரவீன், மாணவி கொலஷியா ஆகியோர் ட்ரிப்பிள் ஜம்ப் போட்டியில் தங்கம் வென்றனர். ஹரியானா மாணவி பூஜா 13.88 மீட்டர் தூரத்துக்கு வட்டெறிந்து தங்கம் வென்றார். எந்த நகரத்தில் தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ளது? பரிதாபாத். தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனம் ISO 9001 மற்றும் ISO 14001 தரசான்று பெற்ற ஒரு தேசிய கல்வி நிறுவனமாகும். பரிதாபாத்தை தலைமையாக கொண்டு இயங்கி வரும் இவ்வமைப்பு எரிசக்தி துறையில் போதுமான மனிதவள மேம்பாட்டை உருவாக்குவதை தலையாய கடமையாக கொண்டுள்ளது. இந்த அமைப்புக்கு தமிழ்நாட்டில் நெய்வேலியில் கிளை உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக நடப்பு நிகழ்வுகள். தொழிற்கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு முதல்வர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் உதவித்தொகை 25,000 to 50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க சென்னையில் விற்பனையாளர் தொழில் கண்காட்சி வரும் பிப்ரவரி 2 to 3 நடக்கிறது. பொறியியல் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க குருஷேஸ்திரா என்ற தொழில்நுட்ப திருவிழா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. 12வது குருஷேஸ்திர திருவிழா தொடங்கியது. தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணை வேந்தராக பேராசிரியை பிரமிளா குருமூர்த்தி பொறுப்பேற்று கொண்டார். துணைவேந்தர் பிரமிளா இப்பதவியில் 3 ஆண்டுகாலம் இருப்பார். கோஆப்டெக்ஸில் பன்னாட்டு ஆன்லைன் வணிகம் மற்றும் புதிய ரகங்கள் விற்பனையை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் OS மணியன் நேற்று தொடங்கி வைத்தார்.